Hello friends, welcome to Mudalali channel. We are going to talk about chicken shawarma. That is how manufacturing and sell that business. That is chicken shawarma maximum in Chennai, Bengaluru area. There is a chapati roll more. That is chicken is different way. That is chicken is different. This manufacturing cost is 30 vரும் chicken shawarma ready பண்றது 30 வரும் ஆனா இது 100 ரூபாய் 120 ரூபாய் 150 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த business நீங்க பண்ணா கண்டிப்பா high profit பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நகரங்கள்ல இந்த chicken shawarma அதிகமா கிடையாது அந்த ஏரியாவுல ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா நல்லா pick up ஆகும் இப்போ இந்த மிஷினோ இந்த chicken shawarma எப்படி manufacturing பண்றது அத பாத்துட்டு வந்துருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட அதாவது சிக்கன் வேக வைக்கிற மிஷினோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க அத போய் பை பண்ணிக்கலாம் இப்போ இந்த manufacturing பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சப்பாத்தி ரோல் மாதிரி ஒன்னு தேவைப்படும் அதாவது சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் சப்பாத்தி ரோல் ஒன்னு தேவைப்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் பாத்தீங்கன்னா சைடுல ஒரு சின்ன சின்ன பீஸாட்ட வெட்டி அந்த பக்கம் சைடுல வெந்துட்டே இருக்கும் அதுல இருந்து கட் பண்ணி அந்த chicken shawarma வச்சு அப்புறமேட்டு சீஸ் ஊத்துவாங்க மசாலா போடுவாங்க கேரட் வெங்காயம் அந்த மாதிரி ஆட் பண்ணி ரோல் பண்ணி அது மேல பாக்குற அந்த வெண்ணிலா பேப்பர்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணிலா பேப்பர்ல வச்சு ரோல் பண்ணி சேல் பண்ணுவாங்க இத இதோட மொத்த வர்க்குமே இந்த மெயினான ஒண்ணு இந்த business நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி chicken shawarma எங்க மேக்கிங் பண்றாங்களோ அங்க போய் நீங்க ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டா தான் கண்டிப்பா பண்ண முடியும் ஏனா அந்த chicken வேக வைக்கலாம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் பாத்தீங்கன்னா அந்த chickenலாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த அடுப்புல வெந்துட்டே தான் இருக்கும் அந்த அடுப்புல எப்படி மெயின்டெய்ன் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஏன்னா chicken ரொம்ப நேரம் அடுப்புல இருந்தா அது கறி போயிடும் அது நீங்க எப்படி அதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பா அந்த business உங்களால பண்ண முடியும் அதே மாதிரி டேஸ்ட் அதல பொருள் இன்ன ingredients கொஞ்சம் டிஃபரண்டா வேற ஏதாவது ஆட் பண்ணுவாங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டேஸ்டும் நல்லா கொடுக்க முடியும் இப்போ இந்த businessக்கே பாத்தீங்கன்னா சில பேர் தள்ளுவண்டியில chicken shawarma ன்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க நீங்க அப்படியும் பண்ணலாம் தனியா ஃபிரான்சைசி மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் கொடுத்து chicken shawarma பிராண்ட ப்ரோமோட் பண்ற மாதிரி உங்க பிராண்டுக்கு ஒரு வண்டி வெச்சு அத நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா பண்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்ல இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்குனா நீங்க ஏதோ ஒரு அதாவது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி chicken shawarma மட்டும் ஒன்னு பண்ணி தரோம் அப்படினு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல்ல சின்னதா ஒரு ஷாப் வெச்சு வெளிய நீங்க chicken shawarma சேல் பண்ணலாம் அப்படி நீங்க சேல் பண்ணா உங்களுக்கு ஹை அமௌண்ட் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டம் அதிகமா இருக்கிற ஏரியாவுல நீங்க தனியா ஓன் ஷாப் மாதிரி வைக்கலாம் chicken shawarmaக்குனே ஓன் ஷாப் இருக்கு நிறைய இடத்துல ஓகே फ्रेंड्स थैंक यू இந்த பிசினஸ் என்னால முடிஞ்சது சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிட்டேன் If you want to see this video, subscribe to the next video. If you have any doubt, comment.